சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையாற் காணப்படும் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையாற் காணப்படும் கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு என் அன்பான கால வணக்கம். இன்று குரல் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 19 அதிகாரமான புறங்கூறாமல் என்ற அத்தியாயத்தின் 5 குரலுக்கு உரையும் கதையும் சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த 5 குரல் என்ன சொல்கின்றது என்றால், புறங்கூறாமை என்ற தன்மை உள்ள மனிதன் புறங்கூறினால், புறங்கூறாமல் இருக்க வேண்டியதான் மனிதற்ற கடமை. அவன் என்னத்தை பற்றி இல்லாத பொல்லாதவற்றை கூட்டுகின்றானால் அவன் மிகவும் இழிந்தவனாக சிறுமை உள்ளவனாக கணிக்கப்படுவான் என்று சொல்லுவது. இப்போ உன்னோட கதைக்கு எனக்கும் பயமாக இருக்குது சிவலிங்கம். ஏனென்று சொன்னால், நான் கதைச்சதை கேட்டுக்கொண்டு நீ வேறு மாதிரியெல்லாம் சொல்லி போடுவேன். ஒருவர் கதைப்பதை புரிந்து கொள்ளவனும் விளங்கி கொள்ளவனும் அதுதான் அறிவு. அறியாமல் உள்ளவர்கள் வந்து சொல்வதை புரியாமல் வேறு அர்த்தத்தை தாமே உண்டாக்கி கதைப்பார். அப்போ இது வந்து சரியான சிறுமையான தீய செயல். இப்போ தீய செயல்களில் முக்கியமானது புறங்கூறுவது. புறங்கூறுவது என்றால் கொடிய வார்த்தைகளை பாவிக்கிறது என்ற அர்த்தம். அது நீ சின்ன வார்த்தை, 4 நவராசா அந்த பெண்புள்ள புள்ளியோட ரோட்டில் கதைத்தவன்ன்றது ஒரு மிக சின்ன வார்த்தை என்று நீ நினைக்கிற. இது மிகவும் கொடிய ஒரு பெரிய வார்த்தைன்றதை நீ உணரையில்லை. ஏனென்று சொன்னால், விஷம் என்று சொன்னால் விஷம் என்ற பாம்பு இருக்குது. சின்ன பாம்பு கடித்தாலும் விஷந்தான், பெரிய பாம்பு கடித்தாலும் விஷந்தான். அப்போ இதில் பாம்புன்ற பெரிது சின்னன் என்று இல்லை. எந்த பாம்பு கடித்தாலும் மரணம். சின்ன பாம்பு கடித்தா என்ன, பெரிய பாம்பு கடித்தால் என்ன, மரணம் சம்பவிக்கும். அதனால் சின்ன பாம்பு கடித்தது என்று சொல்லி போட்டு நாங்கள் வைத்தியம் பார்க்காமல் விடையலாது. அதே மாதிரி சின்ன சொற்களை சொல்லித்தான், இதை என்ன பெரிய பிரச்சனையை இயல்புதானே, ரோட்டில் ஒரு பொண்ணுமோ ஆணுமோ அல்லது 2 சந்திக்கிறது கதைக்கிறது எல்லாம் இயல்பான நடவடிக்கைகள். அதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு நீ நினைக்கிற. ஆனால் ஒரு பெண்ணுமானும் கதைக்கிறது, எந்த திருமணமான பொண்ணாக இருந்தானா திருமணமான ஆணாக இருந்தானா நடுவீதியில் கதைத்தால், ஒரு பலரும் புற வார இடத்துல கதைத்தால் அவர்கள் பல வாரன்னுவார்கள். அப்போ அந்த விடயத்தில் நவராஜாவிலேயும் பிள்ளை இருக்குத்தான். ஆனால் அந்த பிள்ளை இருந்தாலும் பார்க்குறவன் அந்த பிள்ளை எப்படியான பிள்ளைன்றதை நினைத்து அது சின்ன பிள்ளையால் சும்மா இதை விளையாட்டு கதைக்குதுன்னு சொல்லி போட்டு போய் தொடர்ந்து அவதானித்து அதன் பிறகு கதைக்கலாம். அதை கதைக்க வேண்டிய தேவையும் இல்லையானண்டா பெற்றோருக்கு தான் அந்த கவனங்கள் தேவைகள் எல்லாம் இருக்குது. ஒரு பிள்ளையை நல்ல முறையில் வளர்க்குறது வாழ வைக்கிறது எல்லாம் பெற்றோர்கிட்ட கடமை. அப்போ நாங்கள் வந்து அவர்களுக்கு உதவி செய்யலாமே தவிர உபத்திரமாக இருக்கக்கூடாது. நீ உபத்திரமாக இருந்திருக்கிறாய் என்று சொன்னால் இந்த கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்டதும் போய் தீர விசாரித்து அறிகிறதும் போய் என்று சொல்லி சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால் ஒருவன் ஒரு பிரச்சனையை பற்றி போய் விசாரிக்கும்போது அவன் என்ன சொல்கிறான், சம்பந்தப்பட்டவன் விசாரிக்கும்போது மாறி சொன்னானே ஆனால் இப்போ ஒரு வழக்கு கொலை வழக்கில் நடக்குது, கடைசி வரையும் சாட்சி சொல்கிறவன் தான் பொய்யைத்தான் சொல்கிறான் என்று சொன்னால் அது எப்படி கண்டுபிடிக்கிறது? தீர விசாரித்தாலும் சில பிரச்சனைகள் கண்டுபிடிக்கல, தீர்வு காண முடியாது. அப்போ கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்படும் போய் தீர விசாரித்து அறிந்தாலும் அதுவும் பொய்யாக இருக்கலாம் என்று நினைக்க வேணும். அப்போ நீ என்ன செய்தாய், தீர விசாரியாமலோ அல்லது ஆராயாமல் அல்லது அறியாமையால் இல்லையென்றால் பழிவாங்க வேணுமென்ற நினைவால் கூட நீ சொல்லியிருக்கலாம். ஏனென்றால் உனக்கும் அவைக்கும் ஏதாவது பகை இருக்கும். ஆனவடினால் பகை உணர்வாலையும் பலர் புறங்கூறுகிறார்கள். நீ என்னத்துக்காக கூறினா, உனக்கும் அதற்கும் ஏதாலும் பகை இருக்கோ என்று கேட்டபோது சிவலிங்கன் சொன்னான், ஐயோ அவர்கள் கடவுளை போன்றவர்கள், பிரச்சனையே இல்லை. அந்த மனுஷன் தேகப்பன் எனக்கு கணக்க உதவி செய்கிறவர், ஆனபடினாலே எனக்கு பழிபாவம் இல்லை, நான் கண்டதை குடித்துட்டேன், குடித்தா பிறகுதான் சொன்னான். அதுவும் அங்கே கல் வாங்கி குடிக்கிற இடத்துல 5-6 இருக்க சொல்லி போட்டேன், அதுதான் நான் செய்த பிள்ளை என்று சிவலிங்கன் சொன்னான் என்று சொல்லி இன்றைய கதை நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.